இல்லாமல் சாப்பாடு போட்டால் சாப்பிடாது, அது வேண்டான்னு சொல்லும். நீங்கள் கேட்க மாட்டாங்க. தண்ணி எடுத்து ஊற்றி முழுங்க 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 அப்படிம்பாங்க, அப்போ முழுங்காது. குச்சி எடுத்து குத்து குத்துன்னு குத்தி எப்படியாவது அந்த சாப்பாடு உள்ள அனுப்பிச்சிருவாங்க. இந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் கொடுக்குற சாப்பாடு என்ன உள்ளே போய் ஒழுங்காக ஜீரணமாகாதா? அப்போ 200 சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாத சர்க்கரையும் 300 ஒழுங்காக ஜீரணமான சர்க்கரை ஆகுமா? இப்போ இந்த 300 இன்சுலின் கிடைச்சிருமா? நல்ல சர்க்கரை 200 இன்சுலின் கிடைக்காதா? கெட்ட சர்க்கரை. அப்போ சொல்லுங்க, சர்க்கரை நோய்ங்கிறது கணையம் சம்மந்தப்பட்ட நோயா இல்லை ஜீரணம் சம்மந்தப்பட்ட நோயா? கிடையாது, ஜீரணம் சம்மந்தப்பட்டது. அப்போது 200 சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் ஆகலைங்கிறது தான் நோயே தவிர, கணையம் ஒன்றும் இன்சுலின் வச்சுட்டு கொடுக்காமலாம் இல்லை, அது வச்சிருக்கு, ஏன் கொடுக்காமல் இருக்குது? அது கெட்ட சர்க்கரை தரமாட்டேங்குது. அப்போ கணித மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. இப்போ இந்த 300 சர்க்கரை செல்லுக்குள்ளே போயிருமா? 200 செல்லுக்குள்ளே போகாதா? சுற்றி சுற்றி வருமா? என்னாகும்? வீட்டுக்கு 500 சம்பாதிச்சு போகிறீங்க, 300 நல்ல நோட்டு, 200 கள்ள நோட்டு, 300 குடும்ப செலவுக்கு பயன்படுத்துகிறீங்க. கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே இதை பீரோவில் சேர்த்து வைப்பீங்களா இல்லை கிழிச்சு குப்பையில் போடுவீங்களா? கிழிச்சு குப்பையில் போடுவோமா? அந்த மாதிரி 200 கெட்ட சர்க்கரை எப்போ ரத்தத்தில் சுற்றிட்டு வருதோ லிவர் என்ன பண்ணுவார்? என்னது 200 சர்க்கரை சுற்றி சுற்றி வருது ஆனால் இன்சுலின் இல்லை, ஓ கெட்ட சர்க்கரையான்னு சொல்லி இந்த 200 சர்க்கரை எடுத்து மூத்திரமாக வெளியே அனுப்பிச்சு வச்சிருது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய யூரின் போகிறக்கு ஒரே ஒரு காரணம், உள்ளே போன சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாதனால உடம்பு ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வீசுது. இதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் உங்கள் யூரினில் நிறையா சர்க்கரை வருது, சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. இது தப்பு. வடிவேல் ஜோக்கில் சொல்கிற மாதிரி, நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்கிற மாதிரி, மூத்திரம் வழியாக போகிற எல்லா சர்க்கரையும் தேவையில்லாத சர்க்கரை. உடம்புக்கு அறிவு இல்லை, ஒரு சர்க்கரை நல்ல சர்க்கரை அதை கிளைக்கு வச்சு நான் மாற்றி வைக்கிறதில்ல, கிடை சக்கரத்துக்கு வெளியே வீசுதில்லை, அது பார்த்துக்கிறதில்ல, அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் என்ன ஆகும், இந்த குழந்தைய போய் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்துருவாங்க அம்மா அப்பா, அந்த குழந்தை வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பணத்து மேலேயும் அக்கறை, காலைல ஒழுங்காக சாப்பிடாது, மத்தியானம் ஒழுங்காக லஞ்ச் டைமில் சாப்பிடாது, நைட்டு 2 மணிக்கு வந்து பேய் மாதிரி வீட்டில் தின்னுட்டுருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒழுங்காக ஜீரணமாகாதா? இப்போ அந்த குழந்தைக்கு 300 கெட்ட சர்க்கரையும் 200 சர்க்கரை உருவாகுமா? இந்த 300 மூத்திரமாக வெளியே போயிருமா? 200 செல்லுக்குள்ளே பூந்துருமா? ஆனால் 300 உடம்புக்கு தேவையா? 100 10 இல்லை. என்னாகும், வீட்டுக்கு 500 சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 300 கள்ள நோட்டு, 200 நல்ல நோட்டு, 300 குடும்ப செலவுக்கு 300 குப்பையில் தூக்கி வீசிட்டீங்க, 200 குடும்ப செலவுக்கு பயன்படுத்துகிறீங்க, ஆனால் குடும்பத்துக்கு 300 தேவைப்படுது, 100 பத்தில் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சம்பாரித்து வச்சதை பீரோலேருந்து 100 செலவு பண்ணுவீங்களா? அந்த மாதிரி உடம்புல செல்களுக்கு எப்போ நல்ல சக்கரை கிடைக்கலையோ, பிட்யூட்ரி சுரப்பின்னு ஒரு சுரப்பி ACTH அப்படி நீரை சுரப்பார், அந்த நீர் நேராக வந்து கிட்னிக்கு மேலே அட்ரினல் சுரப்பின் சுரப்பி இருக்குது, தொப்பி சுரப்பின்னு பேர். அந்த தொப்பிச்சற்பட வேலை என்னென்னா, எப்போ ரத்தத்தில் நல்ல சர்க்கரை இல்லையோ ஓடி வந்து பீரோல் இருக்கிற சர்க்கரை எடுத்து கொட்டிட்டு போயிடுவார். 100 ரூபாய்க்கு 300 ரூபா சர்க்கரை வேணுமா? இந்த வச்சுக்கொண்டு கொட்டிட்டு போயிடுவார். இப்போ சொல்லுங்கள், லோ சுகரில் யாருக்காவது மயக்கம் வருமானா? வராது. லோ சுகருக்கும் மயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எப்போ லோ சுகர் வருதோ உடம்புல கிளைக்கோஜன் இருக்கு இல்லையா, எடுத்து கொட்டிடும், யாருக்கும் மயக்கம் வரவே வராது. இப்படி சின்ன வயசுல என்ன ஆகும் பாருங்க, ஒன்று நல்லா சாப்பிட்டா நல்ல சர்க்கரை செல்லுக்குள்ளே போகும், அதிகமாக இருந்தால் பீரோக்கு போகும். ஒழுங்காக சாப்பிட்லன்னா கெட்ட சர்க்கரை மூத்திரம் வழி போகும். சர்க்கரை பத்தலைன்னா பீரோல வந்து செலவாகும். இப்படி பீரோவில் சேர்த்தி வைப்போம், செலவு பண்ணுவோம், சேர்த்தி வைப்போம், செலவு பண்ணுவோம், கெட்ட சர்க்கரை மூத்திரமாக போகும், தேவையான சர்க்கரை செல்லு எடுத்துக்கும், இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இப்படி நடக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த மயக்கம் வராது, எந்த கஷ்டமும் இருக்காதுங்க. அதாவது உடம்புல சேர்த்தி வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் அப்படிங்கிற சர்க்கரை இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஹை சுகர் லோ சுகரில் மயக்கம் வரவே வராது. ஒரு நாள் பீரோ தீந்து போச்சு, இப்படி செலவு பண்ணுறோம், சேர்த்தி வைக்கிறோம், செலவு பண்ணுறோம், சேர்த்து ஒரு நாள் பீரோ தீந்து போச்சு, என்னாகும்? எப்போ பீரோ தீந்து போகுதோ ஒரு நாள் ஒருத்தர் சாப்பிட்றாரு, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, 400 மூத்திரமாக வெளியே போயிருமா, 100 செலுக்குள்ளே போயிருமா, 200 பத்திலையா? இவர் ஓடி வந்து அவர் ஓடி வந்து பீரோ திறந்து பார்க்குறாரு, பீரோவில் சர்க்கரையே இல்லை, என்னாகும்? சர்க்கரை இல்லை கையாட்டுமா? அப்போ மொத்த செல்லும் சர்க்கரை இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்களா? அப்போது சர்க்கரை நோயாளிகள் மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு காரணம் ஹை சுகர் லோ சுகரா இல்லை பீரோவில் சர்க்கரை தீந்து போச்சான்னு கேட்டால்,
பீரோவில் சக்கரை தீந்து போனால் மட்டும்தான் மயக்கம் வருமே தவிர ஹை சுகர் லோ சுகரில் யாருக்கும் எந்த மயக்கம் வராது. இதுலேருந்து என்ன புரியுது, சுகர் டெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட். இந்த ஹை சுகர் லோ சுகர் சொல்கிறாங்கல்ல, ரெண்டு ஒன்று தான் தெரியுங்களா, ரெண்டு ஒன்று தான், ரெண்டுக்கு வித்தியாசமே கிடையாது. ரெண்டு நிமிஷம் காதை கொடுத்து கேட்டுட்டிங்கன்னா இவ்வளோ சுகர் டெஸ்ட் பண்ண மாட்டேங்க, ஏன்னா ரெண்டு சுகர் ஒன்று தான், ஹை சுகர் ஒன்று தான், லோ சுகர் ஹை சுகர் லோ சுகர் ரெண்டுமே ஒன்றுன்னு தெரிஞ்சா எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, அது எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு என்ன. அதாவது ரெண்டு நிமிஷம் காதை கொடுத்து கேளுங்க, 400 கெட்ட சக்கரை 100 நல்ல சக்கரை, இந்த 400 கெட்ட சக்கரையும் ரத்தத்திலிருந்து மூத்திர பைக்கு போயிடுச்சு, ரத்தத்தில் இல்லை ஆனால் மூத்திர பைக்கு போயிடுச்சு. 400 கெட்ட சக்கரை மூத்திர பைக்கு போனதுக்கப்புறமா 100 சக்கரை செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறமா மயக்கம் போட்டு விழுந்தா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காதா? அப்போ லோ சுகரில் மயக்கம் போட்டதா சொல்கிறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லோ சுகரில் மயக்கம் போட்டிங்க, லோ சுகரில் மயக்கம் போடல, கிளைக்கோஜன் இல்லாதனால மயக்கம் போட்டிங்க பீரோவில். அப்போது லோ சுகர் வரும்போது பீரோவில் சர்க்கரை இருந்து எடுத்து கொட்டியிருக்குமில்ல, அப்போ பிரச்சனை லோ சுகரா பீரோவில் சர்க்கரை இல்லைங்கிறதா? இன்னொன்று ஹை சுகர் என்னென்னு பார்த்துக்குங்க, ரத்தத்தில் இருக்கிற 400 சக்கரை கெட்ட சக்கரை மூத்திர பைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே, இன்னும் மூத்திர பைக்கு போகலை, 400 கெட்ட சக்கரை மூத்திர பைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே 100 சக்கரை செல்லுக்குள்ளே போயிட்டு மயக்கம் போட்டிங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா 400 இருக்கா? சரி 400 இருக்குல்ல, நான் கேட்குறேன் லோ சுகரில் மயக்கம் போட்டால் ஒத்துக்குவேன், ஹை சுகரில் ஏன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஏன் மயக்கம் போடுறீங்க? அது நல்ல சக்கரையாக இருந்தால் உள்ளே போயிருக்க வேண்டியதானே. அப்போது ஹை சுகரில் 700, 400, 300 கெட்ட சக்கரை இருந்தால் உங்களுக்கு என்ன, இல்லாட்டி உங்களுக்கு என்ன, அதுவே கெட்ட சக்கரை ஆயிடுச்சு, அது எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு என்ன. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரத்தத்திலிருந்து மூத்திர பைக்கு போனதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தோம்னா லோ சுகர்னு சொல்கிறாங்க, ரத்தத்திலேயே கெட்ட சக்கரை இருந்துச்சுன்னா ஹை சுகர்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அது ரத்தத்தில் இருந்தால் என்ன, மூத்திர பைக்கு போனால் என்ன, அது கெட்ட சக்கரை தானே. கணக்கு படி என்ன பண்ண போகிறீங்க, இப்போது ஒரு பிரயோஜனம் இருக்கா? உண்மையிலே பார்த்தா சாப்பிட்டா சுகர் கண்டா போனால் ஏறணும், கண்ணாபுணம் ஏறி அதுக்கப்புறம் அது சிலதெல்லாம் செல்லுக்குள்ளே போகும், சிலதெல்லாம் பீரோவுக்கு போகும், சிலதெல்லாம் மூத்திரமாக போகும், அப்புறம் கம்மியாகிட்டே வருமா, அப்புறம் நார்மலுக்கு வருமா, நார்மல் வந்தால் இன்னும் லோக்கு வருமா, அடுத்தது லோக்கு வரும்பொழுது உடம்பு என்ன பண்ணும், ஓ சுகர் லோவாகுதா அப்படின்னு என்ன பண்ணும், பசிக்கான சுரப்பிலாம் சுரக்கும், சாப்பிட்டா அதிகமாகும், நார்மலாகும், மறுபடியும் கம்மியாகும், இப்படி மாறி மாறி தானே வரணும், இதானே இயற்கை. ஏன் நார்மலாக இருக்கணும், யார் சொன்ன இப்போ? இது எமர்ஜென்சியில் மட்டும்தான் அப்ளைக்கபிள் ஆகும். அதாவது சுகர் நார்மலுங்கிறது யாருக்கு பொருந்தும்னா, ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல கத்தி எடுத்து ஊர் பொறுத்து என்னாங்க தெரியுமா, இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணிக்கங்க, ஒரு பிளேர் எடுத்து கையை கீச்சிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சுகர் அதிகமாயிடும். எங்கிருந்து வந்துச்சு, சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் மடியில் ஒரு பாம்பை தூக்கி போடுறேன், ஐயோ பாம்புன்னு பயப்படுங்க, சுகர் அதிகமாயிரும். அப்போ எப்பப்பெல்லாம் உடம்பு தேவைப்படுதோ சுகர் ஏற்றி வச்சு பார்க்கும், பீரோ வந்து கொட்டிடும், அப்போ அதுக்கு அறிவு இல்லையா, பாம்பு வந்தவங்க போயிடுச்சு, அப்பாடா அம்மா அப்படி உட்காந்திங்கன்னா சுகர் கரெக்டாயிரும். அப்போ சுகருங்கிறது என்ன, தேவைப்பட்டால் ஏற்றும் தேவையில்லாம் இறக்காது, அது பார்த்துக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு சுகர் பிபியை கூட ஒழுங்காக வச்சுக்க தெரியாத உடம்பையாக நம்ம கடவுள் கொடுத்துருவாரு, அது கூட அறிவில்லை, எவ்வளோ சுரப்பி இருக்குது, பிட்யூட்ரி, ACTH, அட்ரினல் சுரப்பி, கிட்னி, கணைய, கல்லீரல் எல்லாருமே சேர்ந்து சுகரை ஒழுங்காக வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எது கண்ட்ரோல் பண்ணது? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சுகர் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் நோய். சுகர் நார்மலாக வச்சுக்க வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது. இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, என்ன கூட்டத்து கொடுக்குறாங்க, எலி கொடுங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், மயக்கம் பிடிச்சிட்டு சார் சர்க்கரை என்பது நோயே இல்லை, எந்திரிங்க எந்திரிப்பாரா, மருந்து மாத்திரை வேணும்ல, அவருக்கு கொடுங்க, எந்திரிச்சு உட்காந்துருவாரா, எந்திரிச்சு உட்காந்தோன்னா டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துருந்தா குணப்படுத்திக்கலாம். அப்போது மருந்து மாத்திரைங்கிறது எதுக்குன்னா, சக்கரை நோய்க்கு ஆத்திர அவசரத்துக்கு மட்டும்தான் மயக்கம் போட்டால் மட்டும்தானே தவிர, எமர்ஜென்சியில் மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர, வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றத ஒத்துக்கக்கூடாது. சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்கள என்ன பண்ணுதுன்னு தெரியுமா, நேராக உள்ளே போய் இந்த 400 கெட்ட சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக மாற்றிடுமா சர்க்கரை மாத்திரை. இது போய் என்ன பண்ணும், நேராக போயிட்டு கணைத்துக்கிட்ட, ஏ கணையும் இங்கே பார், இப்போ எனக்கு தெரியாது இந்த 400 கெட்ட சர்க்கரைக்கு நல்ல சர்க்கரைன்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கும். கணையும் சொல்லும், இங்கே பார் நான் இன்சுலின் வச்சுருக்கிறேன், ஏன் கொடுக்காமல் இருக்கிறேன், அது கெட்ட சர்க்கரைன்னு நான் சர்டிஃபிகேட் பண்ணால் கொடுக்காமல் இருக்கிறேன், நீ வந்து மிரட்டாத போகுன்னு சொல்லும். ஆனால் மாத்திரை என்ன பண்ணும், ரவுடி இது போய் என்ன பண்ணும், கணத்துக்கிட்ட மிரட்டி
கெட்ட சக்கரைக்கு நல்ல சக்கரைன்னு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்குற வேலையை தான் மருந்து மாத்திரை பண்ணிட்டு இருக்கு. இப்படி சர்க்கரைக்கு மாத்திரை எப்போ சாப்பிட்லான்னா எமர்ஜென்சியில் சாப்பிட்டுக்கலாம். வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டா என்னாகும், கெட்ட சர்க்கரைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து 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 உள்ள நினச்சா எல்லா செல்லும் கெட்டு போகுமா போகாதா, கண்ணு காது மூக்கு எல்லாத்து உள்ள போகுமா? சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களே போகோ டோஸ் அதிகமாகிட்டு போதா கம்மியாகிட்டு போதா? அதிகமாக இல்லை. அப்போ என்ன அர்த்தம், நோய் பெருசாகிட்டு வருதுன்னு அர்த்தம்? சொல்லுவாங்க சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும்னு சொல்கிறாங்களா? சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோயும் வராது, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா நோயும் வரும். இப்படி கெட்ட சர்க்கரை உள்ள நினச்சா கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்குள்ளே போகுமா? எப்போ சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க டோஸ் அதிகமாகிட்டே போகுதா? அப்புறம் நாங்கள் கண்ணு கெட்டு போயிடும். சார் கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது சார், மங்களா தெரியுது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா கேட்குறாங்களா? நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டா போதும், ஒரு பதில் வரும். சர்க்கரை நோய் இருந்தால் அப்படி தான் எல்லா நோயும் வரும். நான் கேட்குறேன், இதை சொல்கிறதுக்கு எதுக்கு படிச்சுட்டு வந்தீங்க? சர்க்கரை நோய் இருந்தால் எல்லா நோயும் வருந்தது வரதா தீரும் அப்படின்னா அப்போ சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம், குணப்படுத்திடலாமா? அப்போ சர்க்கரை நோயை பற்றி முதல்ல படிச்சுட்டு வரணும்ல, குணப்படுத்தணும்ல. இப்படி சர்க்கரை நோய் வந்தால் என்னாகும், கண்ணு கெட்டு போகுமாமா? ஏன், கெட்ட சக்கரை உள்ளே போகுது, மாத்திரை சாப்பிட்டா கெட்ட சக்கரை உள்ளே போகுது, அப்புறம் கண்ணு கெட்டு போயிடும். அந்த டாக்டர் போய் பாருங்கள், கண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. சார் கருவேப்பையில் கட்டியெல்லாம் வந்துருச்சு சார், உடனே அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், கருவேப்பை வேண்டாம் வேண்டாம், வெட்டி எடுத்துங்க, கிளி எடுத்துருங்கன்னு எடுத்துருவாங்க. அப்புறம் பித்தப்பையில் கல் வந்துருச்சு, அஞ்சு நிமிஷம் டைம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை உயிர் போயிடணும், அதை தூக்கி எடுத்து வெளியே எடுத்துருவாங்க. அப்புறம் அப்பண்டிஸ் வலிக்குது, வலிக்குதா, அது வேண்டாம், தூக்கி வீசிடலாம். இப்படி உறுப்புகளை வெட்டி எடுக்கிறதுக்கு டாக்டர் வேணுமா, இல்லை உறுப்புகளை புதுப்பிக்க டாக்டர் வேணுமா? கேட்ட என்ன சொல்றாங்க, அப்பண்டிக்ஸ் தேவையே இல்லையாமா, அப்பண்டிக்ஸ் ஒரு உறுப்பு நம்ம உடம்புல ஒரு வேலையை செய்யலையாமா அப்படி சொல்றாங்கல்ல சயின்ஸ், அதானே சொல்லுது. நான் கேட்கிறேன், கடவுள் என்ன முட்டாளா, அறிவு கட்டணும், தேவையில்லாத உறுப்பை கொடுத்துருவாரு? என்ன சொல்லணும், அந்த உறுப்பு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லணும், அதானே உண்மை. அந்த உறுப்பு என்ன வேலை செய்யறீங்களா, அப்பண்டிக்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துருங்க, எங்காவது மலை மேல் நடந்து போங்க, நடக்கவே முடியாது, தள்ளாடி கீழே விழுந்துருவீங்க. ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்றது அந்த அப்பண்டிக்ஸ், அந்த கழிவு கிருமியெல்லாம் வெளியெடுக்கிறது அப்பண்டிக்ஸ். இப்படி எவ்வளோ வேலையை பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையாமா. அதே மாதிரி கருப்பை வெட்டி எடுத்துருவாங்க, கருப்பை வெட்டி எடுக்கிறீங்களே, கருப்பை மாதம் மாதம் கழிவு பழுத்துக்கு வெளியே வீசிட்டு இருக்குல்ல, அது யார் வீசுவோம் அதுக்கப்புறம்? இதில் ஃபேஷன் வேறு, இப்போல்லாம் பொம்பளைங்கள்லாம் ரெண்டு கல்யாண வீட்டில் பார்த்துட்டா ஃபேஷன் இது பெருமையா, அப்புறம் உன்னோடது வெட்டி எடுத்துட்டியா? ஏன்னா நீ நான் அடுத்த மாதம் 6ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்னமோ பிக்னிக் போகிற மாதிரி உறுப்பை வெட்டி எடுக்கிறதுக்கு ஃபேஷன். யாரெல்லாம் எங்கிட்ட ஒரு ஒருத்தர் பேசும்போது எனக்கு எரிச்சலாக வருது, பெருமையாக பேசுகிறாங்க. நமக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுங்க, 4 மாதமும் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன், இதில் என்ன பெருமை இருக்குது? பெருமையாக அந்த டாக்டர் போய் பார்த்தேன், ஃபேமஸ் டாக்டர், அவரை போய் அது ஃபேமஸ் டாக்டர், நீ உங்கள் உடம்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். வந்து கதை சொல்கிறாங்க, வந்து உட்காந்து 1.5 மணி நேரம் கதை, எங்கிட்ட ஒருத்தர் பேசும்போது 1.5 மணி நேரம் கதை சொல்கிறாங்க. 98ல் முதல் எனக்கு கிட்னியில் இந்த மாதிரி நோய் வந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியுமா ஃபேமஸ் டாக்டர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவர் தெரியாதா அப்படிமா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நோய் குணப்படுத்திட்டீங்களா? இப்போ இப்படி உட்காந்துட்டு 1.5 மணி நேரம் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அதை பண்ண இதை பண்ண, அங்கே போனேன் இங்கே போனேன், இவ்வளோ 1000 செலவு பண்ணேன். நான் கடைசியாக கேட்பேன், நோய் எப்படி இருக்குன்னு, பெருசாகிருச்சு மேம். அப்புறம் கதை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, அந்த நோய் குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணு யோசிக்கணும், என்ன பெருமை வேண்டியது இருக்குது? எல்லாத்துக்கும் பெருமை, இப்போ 50,000-60,000 செலவு பண்ணிட்டா அது ஒரு பப்ளிக்கில் போய் பேசுறதுக்கு ஒரு பெருமை, போனவா இருந்தா போயிட்டு வந்த 2 லட்சம் என்னாச்சு இப்போ? இப்படி என்ன பண்ணுறோம், எல்லோரும் ஃபேஷனாக பேசிகிட்டு இருக்கோம், பெருமையாயிருச்சு. இப்போ வீட்டில் ஒரு செத்தாக கூட இப்போ என்ன பண்ணால், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செத்துப்போம், எல்லோரும் வந்து கேட்குறாங்க, எங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலையா? போகல, ஏன், செத்துட்டாரு பார்த்தோம், செத்துட்டாரு அப்படியா, உட்காந்து பேசிக்கிறாங்க எல்லோரும், கொலை பண்ணிட்டாங்கன்னு.
இதே ஆஸ்பத்திரியில் போய் 10 லட்சம் செலவு பண்ணியிருந்தா பெருமை, எங்கள் அப்பா 10 லட்சம் செலவு பண்ணி சாகடிச்சேன், பரவாயில்ல பரவாயில்ல பசங்க நல்ல பசங்கன்னு சாகும்போது கூட பழஞ்சொல்லம் பண்ணுமாம்மா, இல்லைன்னா நல்லா சாகக்கூடாதாம்மா. எங்கள் வீட்டு பக்கத்து டாக்டர் வந்து பார்த்துட்டு, இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம். இவர் ஏன் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரவே இல்லை? 4 தெரு தள்ளி இருக்கு டாக்டர். இந்தியாவில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 5 வருஷமாக இருக்கிறேன். எங்களுக்கு வந்ததே இல்லையே, அவருக்கு ஒரு பொறாமை. உங்கள் எங்கிட்ட